ஆனா இது போட்டா ட்ரிம்மர் வர்க் ஆகாது. பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. யாருக்குமே இதை ரெண்டா கிழிச்சு யோகி காலில் ஒட்டி பரட்டு பரட்டு இழுத்து அவன் கத்துறத நான் பார்த்து ரசிக்க போறேன். ஸோ அதனாலே வந்து யோகிட்ட சொல்றேன், யோகி ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ எடுக்கணும், இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறேன், நீ வந்து ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அவன் எப்படி வரான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் வரதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வ்ளாகு சேலஞ்ச் ரிவெஞ்ச் எப்படினாலும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அவனை கிளிக்கிறேன்னு கிளிக்கிறோம் கத்துறோம் பார்த்துக்கிட்டே இருக்க. முக்கியமான விஷயம், அவன் எப்படி கண்ணை கட்டிக்கிட்டு எனக்கு பண்ணனோ அதே மாதிரியே கண்ணை கட்டிட்டு தான் நான் பண்ண போறேன். நான் கண்ணை கட்ட மாட்டேன், அவனை கண்ணை கட்டி தான் நான் பண்ண போறேன். என்ன பாட போட போதோ. ஸோ வந்துட்டு இப்போ அவன் வருவான், ரொம்ப கேஷுவலாக நம்ம ஆக்ட் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆ கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். அந்த ஃபேஸ் வாஷ் என்ன பண்ண போறேன், எதில் பண்ண போறேன் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்க வாங்க. இன்னைக்கு நம்ம மாமா எடுத்துடைய ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து பார்க்க போறோம். ஒன்று வந்து உப்டான் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஒன் மோர் ஆப்பிள் சைடர் வினிகர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்டான் ஃபேஸ் வாஷ் பற்றி நான் உங்ககிட்ட ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து சாஃப்ரான் அது குங்குமப்பூ ரெண்டுமே வந்து இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அழகான ப்ரஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அப்படியே கிளென்சிங் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து இருக்கிற ஒட்டுமொத்த அழுக்கும் வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அண்ட் உப்டான் ஃபேஸ் வாஷில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீடன் வந்து ரிமூவ் ஆகும். அதாவது நம்ம சன்லைட்டுக்கு வந்து போயிட்டு அதுவும் இந்த சம்மர்ல செம்மையா வந்து நம்ம வந்து கருப்பாயிருவோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டேன் வந்து ரிமூவ் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகரோட ஃபேஸ் வாஷ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் அலுவேரா வாட்டர் வந்து இருக்கு. ஸோ இது வந்து டீப் கிளென்சிங், அதாவது உள்ள இருக்கிற டீப் கிளென்சிங் வரையும் போகும். நம்ம ஸ்கின்ல அந்த துவாரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வரையும் டீப்பா வந்து நம்மளுக்கு வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு பெரிய நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2025 குள்ள கிட்டத்தட்ட 1 மில்லியன் மரக்கன்றுகள் வந்து நடப்புறாங்க. நம்ம இங்க ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர் அந்த மரக்கன்றோட லிங்க் பண்ணிடுவாங்க. இவங்க கிட்ட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு அனிமலையும் துன்புறுத்தாம இருந்ததுக்கு ஒரு பெரிய அவார்டே வாங்கியிருக்காங்க. பீட்டா க்ரூல்டி ஃப்ரீ அண்ட் பியூட்டி வித்வுட் பன்னி சர்டிபிகேஷன் அப்படின்ற ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. சோ உங்களுக்காக பெரிய கங்கிராட்ஸ். ஸோ மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், நைகா, அதுக்கப்புறம் வந்துட்டு அமேசான் இந்த மூணு இதுலையுமே வந்து கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய கோடு வந்து அதாவது MYNA2021 அப்படின்னு கோடு யூஸ் பண்ணி மாமா எர்த் வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு 20% வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிக்காதீங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ யோகி போய் கிளி கிளின்னு கிளிக்கலாம் வாங்க. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன், இத்தனை பட்டு இன்னும் திருந்தேலே குரு. ஓ இப்பத்துல இருந்து ஸ்டார்டா? என்ன சேலஞ்சு இது? வந்து சமைக்கிற சேலஞ்சா இருக்கும். ஆனா இது சேலஞ்ச் இல்ல. என்ன சேலஞ்சு? என்ன இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உட்காரு, உட்காந்து மசாஜ் பண்ணு உங்களுக்கு உடம்புல ஃபுல்லா. மசாஜ் சேலஞ்ச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஏ என்னாச்சு, முடிய இழுத்து வலிக்குது? ஓ தலையில உள்ள முடிய புடிச்சிட்டா? சரி, எதுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு சொன்னேன்? ஆமா, உனக்கு இது வரைக்கும் தான் ஷார்ட், கீழே வேஸ்ட் பண்ண வேணாம்ல, அதனாலதான். நீ அதுக்கு பேர் நீ பேண்ட்டை போட்டனா தோக்கி வர சொல்லுவோம், அது ஒரு பெரிய கடுப்பா இருக்கும். கண்ணை கட்டிடுறேங்க. எதுக்கு? ஏன்னா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ், நீ ரொம்ப எடிட் பண்ணி எடிட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறியா, அதனால வந்து உனக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே? நான் பண்றேன். உங்களுக்கு நல்லா இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. அப்பா நந்தினி, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. ஏய் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, சும்மா
நீங்க பாசம் பயங்கரமா போயிட ஐயோ அதெல்லாம் இல்லங்க நான் ஆயில் போட்டுமா இப்போ தேங்க்யூ பாங்க சீப்பு குடுமா சீப்பு எதுக்கு இல்ல ஆயில் போட்டா சீப்புல பூசி எனக்கு வாயெல்லாம் புண்ணாகி தோல் உறிஞ்சுக்கிட்டு இருக்கேன் போற வரலாம் மூஞ்சி நீ சொல்லி வந்துச்சு பாருங்க எடுக்கலாம் காலு காலு நீட்டு பரவாயில்ல எரியும் இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து அந்த இடத்துக்கு பக்கத்துல போட்டோம் அப்படின்னா எந்த ஆயிலும் போடாது பெண்களுடைய கஷ்டங்கள் தெரிகிறதா பேக்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் பெண்களோட கஷ்டம் ஊ கஷ்டம் இல்ல இல்ல ஆயில் ஆயில் தான் போறேன் ஆ இப்ப கூலா இருக்கா ஆமா ஆ கூலா இருக்கா ஏய் ஏய் இல்ல இதுவா 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 ஐயோ என்ன உற்று என்ன உற்று இப்ப மொத்த காலையும் எடுத்துடலாமா கவர்ச்சிகரமா உட்காந்தீங்களா எப்படி ஓப்பன் பண்ணி உட்காந்து யார யார கேட்டு இப்ப நீ கண்ணை ஓப்பன் பண்ண கண்ணை கட்டு என்னங்க இது வந்து போனஸ் உங்களுக்கு ஐயோ அதாவது நான் தான் அடிக்கணும் கால
எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இருந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் என்ன டாஸ்க் பாதிய வலி ஸ்டேங்க பாதிய வலிக்க போறியா சும்மா உட்காரு நான் சொல்றேன் கண்ணு 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 ஏய் இந்த கண்ணு கட்டுறதுல இல்ல கண்ணு தரமே பாரு நான் சொன்னா கேப்பியா கேக்குமா என்ன ஒரு மாதிரியா இருக்கு இங்க ஒரு பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க மண்டல முடிய மண்டல முடி மட்டாடி என்ன வச்சு பிராங்க் பண்றீங்களா பைத்தீங்களா நான் எப்பவுமே பிராங்க்க்கு ஐடியா கொடுப்பேன் என்னையே வச்சு பிராங்க்ல செஞ்சுட்டு இருக்கீங்க ஓகே ஏன்னா அது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சதுனால அப்பயே ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சோம் அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பண்ணா முடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ மறக்காம மாமா எர்த்துடைய ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்குங்க அது மட்டும் கிடையாது இது பிளிப்கார்ட் அமேசான் நைகா இது மூணுலமே வந்து கிடைக்கும் இதோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாமா எர்த் வெப்சைட்ல MINA2021 அப்படின்னு கோடை யூஸ் பண்றவங்களுக்கு 20% வந்து ஆஃபர் இருக்கு சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து வாங்குங்க இதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் தட்டிட்டு போங்க